இரு இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 22 தேதி சனிக்கிழமை. இதோ இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக நம்மை தயார் செய்கிற இந்த புனிதமான நாட்களிலே நம்முடைய இல்லத்திலே குடில் செய்து நிறைய இனிப்பு வகைகள் செய்து நம்முடைய இல்லத்தை வெள்ளையடித்து அலங்காரப்படுத்தி ஸ்டார் போட்டு நம்ம வந்து வெளிப்புறமாக பல தயாரிப்புகளை நாம் செய்து கொண்டிருக்கலாம். இது இந்த நாளிலே உண்மையிலேயே நம்முடைய உள்ளார்ந்த ஆன்மீக ரீதியாக நாம் நம்மை நாம் தயாரித்து இருக்கிறோமா? அன்னை மரியாள் ஆண்டவரை என்னுடைய உள்ளம் போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேரவகை கொள்கிறது என்று தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுக்கு நன்றி சொன்னார். இது அந்த நாள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள். நம்முடைய தாய் அன்னையோடு சேர்ந்து இறைவன் நமக்கு செய்த எல்லா அரும்பெரும் செயல் நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இது அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய மகனை படிக்க வைக்க முடியாத நிலையிலே தன்னுடைய மகனுக்கு சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உதவி தேடி செல்கிற பொழுது அந்த நபர் எப்படி உதவி தேடி சென்ற அவருடைய அப்பா தனக்கு செய்த அந்த உதவியை மனதில் வைத்து அந்த பையனுக்கு உதவி செய்வதை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குள்ளே நம்ம நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலே உண்மையிலே மற்றவர்கள் நமக்கு செய்து தந்த அந்த உதவியை நினைச்சு நாம் நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோமா? நன்றி கடன் பெற்றவர்களாக நாம் வாழ்கிறோமா? கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகள் நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோமா? மாதாவே, இந்த வருஷம் எப்படியாவது என் பிள்ளைய நான் ஸ்கூல்ல சேர்த்தணும். என் கையில இப்ப சுத்தமா காசே இல்லை. போற இடத்துல எப்படியாச்சும் காசு கிடைக்க உதவி பண்ணுங்க. ஐயோ சொல்றா, இந்த வருஷம் என் குழந்தைய எப்படியாவது ஸ்கூல்ல சேர்க்கலான் இருக்கிறேன். கொஞ்சம் காசு இருந்தா கடங்குறா. என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், போன் நோண்டிக்கிட்டு இருக்கிறேன். அக்கௌண்ட்டை போய் செக் பண்ணி போறான், மணி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். இதான்டா டிஜிட்டல் இந்தியா. ஏய் சத்தியமா இப்படி உதவி செய்வே நான் எதிர்கூட பார்க்கலடா. நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்டா. இந்த படிப்பு, இந்த வேலை, ஆஃபீஸு, இதெல்லாம் உங்கள் அப்பா கொடுத்த உதவிடா. நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்டா. அந்த பெரியவர் உதவி செஞ்சது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு உதவி செய்ய நாம் முயற்சிப்போம். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் இன்னும் 2 நாட்களில் அந்த கிறிஸ்மஸ் விழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். நாம் வாழ்கிற அந்த சமூகத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நாம் வந்து உதவி செஞ்சோம்னா நிச்சயமாக அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வாங்க. இது இந்த நாளில் லூக்காஸ் நற்செய்தி 1 46-56 வரை வார்த்தையிலே மரியா கூறியது, ஆண்டவரை என்னுடைய உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், இன்று முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு அழப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அறியணி நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலை இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிபரமரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொள்கிறார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தன்னுடைய வீடு திரும்பினார்.
பட்டுப்புழு வண்ணத்து பூச்சி சிறகடித்து பறப்பதை ஆச்சரியத்தோடு பார்த்து மகிழ்ந்தர். அதன் மனதிலே ஒரு ஏக்கம், நானும் வண்ணத்து பூச்சி மாதிரி ஆடி பாடி மகளனோ என்று தன்னுடைய ஆசையை வண்ணத்து பூச்சியிடம் சொல்லியது புழு. நீ என்னை போல சிறகடித்து பறக்க வேண்டும் என்றால் நீ சாக வேண்டும், உன்னை இழக்க தயாராக வேண்டும், முடியுமா, நீ தயாரா என்று கேட்டது வண்ணத்து பூச்சி. நான் சாகணுமா, என்னை இழக்கணுமா, அது எப்படி என்று கேட்டது அந்த பட்டுப்புழு. நீ பட்டுப்புழு என்ற நிலையை இழந்தால்தான் நீ வண்ணத்து பூச்சி என்ற புது உரு எடுக்க முடியும். உன்னுடைய வாழ்வு தான் மாறுகிறது. பட்டுப்புழு என்ற வாழ்விலிருந்து வண்ணத்து பூச்சி என்ற வாழ்வுக்கு மாறணும். ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும். நீ தயாரா என்று விளக்கமாக சொன்னவுடனே அந்த பட்டுப்புழு புரிந்து கொண்டு தன்னையே இழக்க தயாரானது. அழகிய வண்ணத்து பூச்சியாக மாறியது. அன்புக்கிறவர்களே, துன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்கள் தான் இன்பத்தை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க முடியும். அன்னை மரியாள் இறை திட்டம் என்னும் துன்ப கலத்தை துணிவோடு ஏற்றுக்கொண்டதால் தான் ஆண்டவருடைய தாய் என்ற அந்த மகிழ்ச்சியை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தார். அந்த ஆனந்தத்தில் தான் கடவுளுக்கு புகழ்ச்சி பாடல், நன்றி பாடல் அன்னை மரியாள் பாடுகிறாள். அன்னை மரியாளுடைய இதயம் மகிழ்ச்சி இதயம், அவருடைய உள்ளம் ஆனந்தமான உள்ளம், அவருடைய வாழ்வு பேரின்ப வாழ்வு. அதனால்தான் அவர் பிறந்தது முதல் தம்மையே கடவுளுக்கு காணிக்கையாக்கி அவர் மகிழ்ந்தார் என்று அவருடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் இறைவனுக்கு இரண்டு நிலைகளிலே பூலாரம் சூட்டி மகிழ்ச்சி அடைகிறார். இறை சித்தத்துக்கு அடிபணிந்த வேளையிலே தம்முடைய வாழ்விலே அடுக்கடுக்காக துன்பம் இன்பம் உயர்வு தாழ்வு எது வந்தாலும் எல்லாம் புகழ் இறைவனுக்கு என மரியா வாழ்ந்து வந்தார். இறை வார்த்தையை படிப்பதிலும் சிந்திப்பதிலும் தியானிப்பதிலும் செயல்படுத்துவதிலும் தன்னுடைய வாழ்வை கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார். இந்த வேளையில் தான் இயேசு பிறப்பின் அச்சதியை வானதூதர் மூலமாக அறிகிறார். கடவுள் தன்னோடு இருக்கிறார் என்ற அந்த இறை செய்தி அவருடைய உள்ளத்திலே நம்பிக்கை ஏற்படுத்தி மகிழ்ச்சி அனுப்பியது. அப்போதான் மரியா என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று அந்த மகிழ்ச்சி பாடலை பாடுகிறார். யாருக்குமே கிடைக்காத இறைவனின் தாய் பெரும் பேரு தாழ்நிலை என்ற அடிமையாக தமக்கு கிடைத்து என்று நினைத்து மனம் உருகி அந்த மகிழ்ச்சி பாடல் பாடுகிறார். சாதாரண பெண் இறைவனின் தாயின் நிலையை அடைந்து நினைத்து பெரும் மகிழ்ச்சி கொண்டு அந்த மகிழ்ச்சியான பாடலை பாடுகிறார். இப்படி காலமெல்லாம் கடவுளை புகழ்ந்த மரியாவை இறைவன் உயர்த்தினார். எவருக்குமே கிடைக்காத அந்த மிகப்பெரிய பேற்றினை அன்னை மரியாளுக்கு அழைத்தார். இந்த உலக வாழ்வுக்கு பிறகு மரியாவை உடலோடு ஆன்மாவோடு முன்னிற்கு எடுத்து சென்று மூவர் கடவுள் அவரை பரலோக பூலோக ராக்கினியாக முடிசூட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் பாடிய இந்த பாடலானது எலிசபெத் மாடி இல்லத்திலே அந்த வாழ்க்கை சூழல் முன்பாக பாடப்படுகிறது. காரணம், அன்னை மரியா அந்த வாத்தியார் மட்டுமல்ல வாழ்க்கையாலும் இறைவனை புகழ்ந்து பாடுகிறார். மரியாள் முதலிலே தன்னுடைய எழிலால் இறைவனை புகழ்ந்து பாடினார். இரண்டாவதாக மரியாள் குன்றா கன்னிமை நிறை பருவ அழகுடன் திகழ காரணம் அவர் இறை அன்பினால் முழுவதுமாக நிரப்பப்பட்டிருந்தார். ஏனென்றால் இறைவன் தன்னுடைய அன்பை அளவற்றுவதிலே அவருடைய உள்ளத்திலே பொழிந்திருந்தார். அன்பினால் ஆண்டவரை புகழ்ந்து பாடிய மரியா பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என கண்டறிந்து அதன் வெளிப்படையாக அடுத்தவர்களுக்கு அன்பை அதிகமாக கொடுப்பதிலே இன்பம் கண்டார். தம் உறவினராகி எலிசபெத்தோடு 3 மாதம் தங்கியிருந்து அவருக்கு பேறு காலம் முடியும் வரை உடனிருந்து உதவிகள் பல புரிந்தார். இறை அன்பினால் மரியாள் நிரப்பப்பட்டதால்தான் இறை அன்போடு மரியாள் எலிசபெத் மாளுக்கு அந்த பணிவிடையை செய்ய முடிந்தது. இறை புகழ்ச்சி பாடல் பாடிய மரியாள் ஒரு புரட்சி பெண். புரட்சி என்பது ஒரு விடியலை தேடும் வேக வேள்வியாகும். அவர் மனிதனை மனிதன் இணைக்கும் சாதாரண கடமை மட்டும் செய்யவில்லை, விண்ணையும் மண்ணையும் இணைக்க தம்மையை தாரை வாத்து தந்த ஒரு புரட்சி பெண்மணி. பெண் சமுதாயமானது 2வது தரமாக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே பிறவிலே பெண்கள் அடிமைதான் என்று முத்திரை குத்தப்பட்ட ஆணாதிக்க சமுதாய சூழ்நிலையிலே
பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பெற்றுத்தருபவராக புரட்சி பெண்ணாக மரியா அவதரித்தார். இன்பவனத்திலே ஆதாம் ஏவாள் பாவத்திலே அரங்கேற்றப்பட்ட சாபக்கேடுகளுக்கெல்லாம் சாவுமணி அடித்தவள் அதே பெண்குலத்திலே தோன்றிய மரியா என்ற புரட்சி பெண். மரியா அடக்கமானவர், ஆனால் யாருக்கும் அடங்கிவிடவில்லை. எந்த நேரத்திலும் கூட இந்த ஆண் ஆதிக்க சமுதாயம் என்ன சொல்லும் என்று கவலைப்படவில்லை. அதனால் தான் கணவனை அறியாத கண்ணிலே வானதூதரின் மங்கள வார்த்தைக்கு தலைவணங்கி இயேசுவை கருத்தாங்கினார். தன்னுடைய கணவர் யோசிப்பு இயற்கை நீதி, அதாவது ஆண் துணை இல்லாமல் கருத்தரிப்பது, சமூக கட்டுப்பாடு ஆகிய மூன்றுக்கு மரியா எடுத்த நிலை முரணானதுதான். என்றாலும் அவர் மனம் தளரவில்லை. தம்மை பற்றியோ தமக்கு ஏற்பட இருக்கும் அந்த அவமான நிலைகளை பற்றியோ, எதிர்ப்புகள் சங்கடங்கள் இடர்பாடுகளை பற்றியோ மரியா கவலைப்படவில்லை. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒடுக்கப்பட்டவருக்கு ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கிறார். இடுக்கன் வரும்போதெல்லாம் ஏற்ற அரண் அவரே. அந்த திருப்பாடல் 9:9 அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாள் வாழ்ந்து காட்டினார். மரியா இறைமகன் இயேசுவுடைய அந்த மரண பாடுகளின் இறுதி நேரத்திலும் கூட கலங்கவில்லை. சிலுவையிலே தொங்கும் மகனை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். மகனின் அந்த இறுதி வார்த்தைக்காக காத்திருக்கிறார். இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று இயேசு சொல்லி மரியாவை யோவானிடம் ஒப்படைக்கிறார். அந்த அன்பு மகனின் உறவு கூட இன்று இரவலாகிவிட்டது என நினைத்து அழுகின்றார். மரியாவின் மகன் இன்று முதல் மனுலகத்தின் மீட்பர். மரியாவோ இந்த மனுலகத்தின் தாய். இப்படி தாய் மகன் உறவை கூட உரிமை கூட மனித மேம்பாட்டுக்காக விட்டு கொடுத்த ஒரு புரட்சி பெண் அன்னை மரியாள். அன்புக்குறவளே, இந்த தாயை நம்ம எல்லோருக்கும் இறைவன் தாயாக கொடுத்திருக்கிறார். நம் உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவள் தான். எனவே இந்த தாயை போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்வளாக வாழ்வோம். நம்முடைய வாழ்விலே கஷ்டம் துன்பம் பிரச்சனை என்ன வந்தாலும் சரி, அன்னை எடுத்த அந்த நிலைப்பாட்டை நம்முடைய வாழ்வில் எடுப்போம். நிச்சயமா நாம் அன்னையை போல வாழ்ந்தோம்னா நமக்கு நிறைய கஷ்டங்கள் நமக்கு வரும், பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், சங்கடங்கள் வரும். நாம் கவலைப்பட தேவையில்லை. அன்னை அந்த கஷ்டத்து மத்தியிலும் ஆண்டவரை பற்றி கொண்டார். நாம் அதை செய்ய முடியுமா? இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நாம் நன்றி சொல்லுபவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்வர்களாக வாழக்கூடிய அருளையும் ஆசிரையும் இந்த நாட்களில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.